நூலாடை தென்றலில் ஆஹா நூலாடை வந்ததே நில் 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 கையோடு வளையலும் ஜல் 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 கண்ணோடு பேசவா. எங்க கண்ணோட பேசுற வண்ணம் தெரியல, தூரத்துல ரவியன் மயங்கிட. டேய் ரவியா அங்க வா, ஏதும் தூரம் எங்க அது மேய்ச்சல்ல தெரியுறாடா, மேய்ச்சல் மாடு மாதிரி வைத்திரியா மத்தியானம் போல மாடு கொண்டு காட்டினவள் பொறுக்கா போய் பார்த்து கொண்டு வாங்கவுண்டவள் வந்து பார்த்தா அது காலமா காட்டின இடத்துலயே நிக்குது. என்னதான் மேய்கிறது, வந்து இடது வந்து தள்ளி தள்ளி காட்டினா தானே அதுவும் மேயும். நீ புல்லா போயில கண்ண வச்சுட்டு மேயண்டா இல்ல காலமா உழவ அந்த காலமா வந்து கட்டி போட்டு சமையல் அதுகள் இதுகளோட இருப்பாளவ அது ஒரு இடத்துலயே சுத்தி சுத்தி மண்ணு எதுன்றது வரையே வரை. அப்ப உழவ அதான் நான் இப்ப வந்து இப்ப அந்த கொஞ்சம் தள்ளி கட்டி கொஞ்சம் மேயுது பாவம் கொஞ்சம் நேரத்தால் அவுட்டு கொண்டு போவோம். சரி நீ சும்மா வந்திருக்க மாட்டா, என்ன விஷயம் அடே ஒவ்வொருடாப்பா எனக்கும் கொண்டு மாட்டு இருந்தான்டாப்பா மேனேஜி மாவோல் சொன்னபடி ஒருக்காவ போய் குஞ்சு ஒருக்காவ சந்தை சொன்ன வாங்க பார்த்து கொண்டு வாங்க வந்துருக்கேன் அப்புறம் அப்பா தீன் பண்ணதை கண்டா அங்க கிளினிக்கு நீ போனியா மேனேஜி ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போனா முன்னே என்ன பிரச்சனை உனக்கு, என்ன வருத்தம் கிருத்தாமோ என்ன பிரச்சனை வினாக்களா வருத்தம் வேஷமா கம்பு மாதிரி இருக்கணும். இப்போ 60,000 நீ கம்பு மாதிரி போகும் அஞ்சாறு தோடி கொண்டு இருக்கிறா அது போகிற இல்லை கிளினிக்கு மேனேஜ் ஏற்றி கொண்டு போனவங்களா வந்துட்டு சொன்னாலே ஆட்டோ இல்லை அதடா இல்லை சகல நடுவன் பாட்டில் இருக்கிறான் 10 போடல அப்போ அவனை பார்க்க போனா நீ எனக்கு சுத்தாது அப்பு அது நீ என்னதுக்கு அங்க போனியன்றது தெரியும் உனக்கு வருத்தம் இருக்குடா அப்பா அவ்வளவு அதுதான் வருத்தங்கள் உனக்கு வருத்தங்கள் இருக்குது கஷ்டப்பட்டு தோட்டம் சேர்த்து உழைச்சி விட பாடுபடுனாங்க உண்மையில ஒரு 3 நேரம் பலிவாய் சாப்பிட்றோம் இல்லையா பொருளாதார நெருக்கடி காசுகள் இல்லையா அப்படி பிரச்சனை. இப்போதானே நான் காசு பொடிகள் முழுக்க வெளிநாட்டில் தோட்டம் துறாவோ தேவையான காசுகளை காரணம் உண்டையும் தின்னிடலாம் தின்னிடலாம் கொஞ்சம் இனிப்பா துண்டா சுகர் உண்டு தின்ன வேண்டாம் அதை தின்னாத இதை தின்னாத கொஞ்சம் அதை ஏதாவது குடித்தா சில ரோகம் குடியாது என்று குடியாதே என்றாலவ கொஞ்சம் மாட்டை மறைய துண்டா புரசர் உண்டு வேண்டாம் என்று என்னதை செய்யணும் இதில் இருந்தோண்டு அந்த நேரங்களை பற்றி ஜோன்றிருக்கிறோம் எனக்கும் தெரியாது. அப்போ மனுஷின்ற சகோதர தின்ற பரிமலை தின்ற ஓட்ட இந்த மாதிரி மடக்கி வட்டிக்கும் சரி அதுகளை நாங்கள் இந்த நேரத்தில் பார்த்து என்னடா அப்போ இல்லை அவள் சொன்னால் நீ அங்கே ஆஸ்பத்திரிக்கு போனியா அப்போ மனுஷின் தங்கச்சியாக இருக்காரு ஒரு ஆள் அங்கே அவளுடைய சொந்தக்காரர் யாரோ டாக்டர் ஒரு ஆள் இருந்தது நீ வந்தது என்னதுக்கு வந்தது உனக்கு என்னென்ன வருத்தங்கள் இருக்குன்ற எல்லாம் எனக்கு சொன்னது வருத்தம் இருக்கிறதுன்றத வந்து மற்றவனுக்கு நாங்கள் சொல்றதுல வெக்கப்படக்கூடாது விளங்குதோ என்ன உனக்கு மற்ற வருத்தம் அப்ப இருந்தது ரொம்ப வேறு சொல்லு ஏன்னா வருத்தம் இருக்கிறா உன்ன கருணாடா காணையில் என்றொரு வருத்தம் அந்த வருத்தமா உண்டிய மனசு சரியா கதைக்கிறீர்கள் என்றொரு காணையில் என்ற ஒரு வருத்தம் கண்டா ஒரு வருத்தம் திரும்பி போறேன் ஒரு வருத்தம் இப்படி பெரிய வருத்தம் என்ற மனசு உன்னை வருத்தங்களை தேடிக்கொள்ளாத விளங்குதோ அப்படி அப்படி கொத்தால் நீ உனக்கு முதல் பிரசவத்தில ரெண்டு புள்ளிகள் இல்லாது நீ அப்படி பட்டால் போயிடுவா விஷயங்கள் விளங்க வேணும் தேவையில்லாமே சரிடா பொழுது வரது நீயும் நான் ஏதோ ஒரு சிந்தனையில இருக்க வந்து குழப்பி அடிச்சா பொழுது வரது சரியடா அப்பா அப்பா சரி இவங்களை பற்றி யோசிக்காதாப்பா பரிமலை மிளகா என்ன பரிமலை காண்ட அவள் பேத்தி ஒரு ஆள் பேத்தி பேத்தி பூ வாங்கிடு இல்லை அது அது வேறு அதே விடா பூ என்ன மாதிரியா போன்ட்டு பொழுதுபோக்குகள் போகுது
பொழுது போகலடா பப்பு, அப்படியும் இப்படியுமா போகுதடா. கொஞ்சம் பருப்பு வீட்டில் கொஞ்சம் வேலையால் வந்து சரிவமாண்டா மாட்டி அவுட்டு கட்டுக்கிண்டு வான்னு சொல்லுதுவன். அப்போ இந்த ஓலையில் அவுட்டு கட்டி களைஞ்சி போனேன். ஓலையில் அவுட்டு கட்டுறது பெரிய வாடு. அப்புறம் மாடு மாட்டையும் அவுட்டு தந்து அவுட்டு கட்டு போன்று சொல்லி அப்போ நான் என்ன செய்கிறது. அப்போ ஒதுவலால் அப்படி பெற மாதிரி வேற அக்கா கையை காட்டுறேன், நான் கையை காட்டுனேன் நாளைக்கு அது ஒரு பிரச்சனையாகி போட்டு நீ பழவே சரி உதா விட. நானும் விட அந்த இடத்துலேருந்து பார்க்குறேன், நீயும் படிக்க குடிக்கவள் சம்பந்தம் பேயலாம். அந்த இடம் படிச்சு குடிச்சு நல்ல இளமைக்கு வந்துருந்தோம் இருந்தது. இப்ப நீ எல்லாம் அடிக்கடிய அடிச்சுலாம் அறத்து உளுத்து கொட்டி போட்டுது. அப்ப உனக்கு வருத்தங்கள் எல்லாம் சூவாமோ? எனக்கு என்னடா, எனக்கு நெடுக்க வருத்தம் தானேடா. உனக்கு நெடுக்க வருத்தம் இருக்கடா. அப்ப நீ அண்டைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனியாம். இந்த வருத்தம் கடைக்கு போனோம்னு சொல்றாங்க, உனக்கு சுவர் இருக்குண்டா. ஏதோ ரஜ்ஜி சாப்பிடாது என்று சொன்னதா முன்ன? இல்ல கஜ்ஜி இல்லையடா. அண்டைக்கு போவ சொன்னா உங்க கேக் கொண்டம் பிறந்த நாள்ல இதுண்டு நல்ல ஒரு டீ கொண்டா போடுறதான அதையும் குடிச்சு விட்டேன். பக்கத்துல 130 140 தாண்டிட்டு ஐயா இனி ஒரு கொஞ்சமும் நீங்கள் அண்டையோட ஒரு 3 மாதம் தே தண்ணி இல்லை சொன்னாங்க. சோறு சாப்பிடாதங்க சுவர் ஏறுதுண்டான். அண்டையிலிருந்து சோறும் இல்லை, பருப்பும் இல்லை, புடலங்காயும் இல்லை, தனியாக புட்டும் உள்ள குழம்பு தின்னாங்க. பூசணிக்காய் பிராட்டலம் வெள்ளமாவும் சாப்பிட ஒன்றாண்டுவாங்க. வெள்ளமா சாப்பிடாத வெள்ளையா தெரியற உண்டோடும் நான் ஆஸ்பத்திரிக்கு தெருவுகளுக்கு போறேன். இல்ல நல்லா இருக்கிறேன். ஆய்பத்திரிக்கு போனாடாப்பா, அந்த வருத்தம் இருக்கு இந்த வருத்தம் இருக்குன்னு சொல்லி நாங்களும் அதை தெரிஞ்சு கொண்டு பெரிய கரைச்சல் ஓத்துறாங்க. அதனால நான் ஆஸ்பத்திரி பக்கம் போறேன். அதனால போகாமையும் இருக்கவும் கூடாதுதான்டாப்பா. அது சரி, ஆனா எனக்கு பயம் விளங்குது. அப்புறம் புதுசு புதுசா ஒரு வருத்தங்களை உருவாக்கி மருந்துகளை தந்து குளிர்னி கொப்பிகளை போட்டு ஆக்களை வீடு வாசலே இருக்கிறாங்க. ஏன்னா குத்துதான குத்தியப்பா 2 வயலும் ஒன்றாப்பது ரத்தம் எடுத்துருப்பாங்க. நான் பாருன்னா அவங்க சின்ன தந்தியில் சத்த வர வைக்கிறான், வச்சு அவன் விற்கிறான் பாருக்கு முன்னுக்கு. பார்த்தா இந்த ரத்தம் தான் காய்ச்சி விற்கிறாங்களே. 1.5 லிட்டர் ரத்தம் எடுத்துருப்பான். ஒன் நேரம் காலையில் பின்னே ரத்தம் எடுக்கிறான். அங்கங்கே விற்கிறாங்களா போ. நான் எனக்கு என்ன சொல்லு, உண்டை பார்த்தா வந்து அதை சாப்பிடாம நான் இருக்க மாட்டேன். எனக்கு மெனங்கு விழாது. அப்போ உனக்கு அந்த வருத்தம் இருக்கு இந்த வருத்தம் இருக்கு, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதேன்னு சொன்னான். எனக்கு சரி வராதப்பு. அந்த நேரமாப்பு நீ சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு அந்த நல்ல சாப்பிடக்கூடிய நல்ல இது கிடந்தது விலங்கு அடே நல்ல சாப்பிடக்கூடிய உடம்பு போல மாதிரி. அப்போ ஆனா அஞ்சியம் காய் இல்லை விளங்குதோ. ஒரு பங்கு ரஜ்ஜி எடுத்து சாப்பிடல. அந்த அந்த மாதிரி. அப்போ இப்போ காய்கள் கொஞ்சம் கிடக்குதுடா. அப்போ நான் அதால் ஆஸ்பத்திரி பக்கம் போகாம இருந்து வேண்டி நொறுக்குறேன். நல்ல அதான் சொதுல விரைக்கோ கடையில் விரைக்கோ நல்ல பப்படாவும் கொண்டாந்து வாங்கி கொண்டு பப்படா பொரிஞ்சனோட விழுங்கி போடாதேடா. பகோடாடா பேயா பகோடாவா தமிழாவது வாசிப்பேன்டா. அதுவும் இல்லை இந்தா.